example 4.25 evaluate 4p4 5p3 8p4 6p5 4p4 4p4 npr form na n factor by n minus r factor la anda form la varum podalam adu podina ungalukku 4 factor by 4 minus 4 factorial 0 factor nu varum 0 factor answer vandu 1 so 4 factor la answer 4 factor na 4 into 3 into 2 into 1 answer 24 anda varum podalam 4p4 na 4 3 2 1 அதாவது இந்த பக்கம் எத்தனை இருக்கோ அதில் டைஸ் பண்ணும் 4 × 3 × 2 × 1 = 24 இங்கே பாருங்கள் 5p3னா 5 ஆரம்பிச்சுக்கணும் ஸோ 3 டேஸ் அப்போ 5 4 3 ஓகேவா 5 அதுக்கடுத்து ஒன்றுனா கம்மி பண்ணிட்டு வரணும் 5 4 3 ஆன்சர் என்ன 60 8p4 8 × 7 × 6 × 5 ஆன்சர் என்ன 1 6 8 0 6p5 6 × 5 × 4 × 3 × 2 ஆன்சர் என்ன 720 ஓகேவா ஆமாம் இந்த மாதிரியும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் இல்லைன்னா NPR is equal to n factorial by n minus r factor and the formula is pannikalam okay 4.26 parunga if n plus 2 p4 is equal to 42 into np2 find n kekkranga na n plus 2 p4 is equal to 42 into np2 ah okay n plus 2 p4 ah appo idla 4 irukanaala 4 elements irukanum appo n plus 2 ah ona kamipidi irukanum appo n plus 2 n plus 1 n n minus 1 adutha np2 na n into n minus 1 na ஓகேவா ஸோ இந்த என்னுடைய என் மைனஸ் ஒன் கேன்சல் ஆகிடுமா அப்போ என் ப்ளஸ் டூ என் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு 42 இந்த ப்ளஸ் பாட்டு இந்த மைனஸ் ஆயிரும் இதை ஸ்கொயர் ரெண்டு மல்டி பண்ணுங்கள் என் ஸ்கொயர் ப்ளஸ் 3 என் ப்ளஸ் 2 மைனஸ் 42 ஸோ 2 மைனஸ் 42 மைனஸ் 40 இப்போ என் ஸ்கொயர் ப்ளஸ் 3 என் மைனஸ் 40 இஸ் ஈக்குவல் 0 ஓகேவா திஸ் இஸ் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இன் என் மல்டி பண்ணால் மைனஸ் 40 ஆட் பண்ணால் ப்ளஸ் 3 ஸோ 8 மைனஸ் 5 இப்போ என் ப்ளஸ் 8 என் மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் 0 அப்போ என் ஈக்குவல் டு 5 என் ஈக்குவல் டு மைனஸ் 8 என் வந்து நெகட்டிவ் வராது ஸோ அப்போ என் ஈக்குவல் டு மைனஸ் 8 இஸ் இம்பாசிபிள் ஓகேவா இப்போ என் இஸ் ஈக்குவல் டு 5 ஓகேவா த வேல்யூ ஆஃப் என் இஸ் என்னது 5 நெக்ஸ்ட்டு 4.27 இஃப் 10 PR இஸ் ஈக்குவல் டு 7 PR + 2 ஃபைண்ட் ஆர்னு கேட்குறாங்கண்ணே 10 PR அந்த NPR இஸ் ஈக்குவல் டு என் ஃபேக்டரோட போய் என் மைனஸ் ஆர் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள் அப்போ 10 ஃபேக்டரோட போய் 10 மைனஸ் ஆர் ஃபேக்டரில் இஸ் ஈக்குவல் டு 7 ஃபேக்டோரியல் டிவைட் பை 7 மைனஸ் ஆர் மைனஸ் 2 7 மைனஸ் 2 5 ஆயிரும் 5 மைனஸ் ஆர் ஃபேக்டர்னு ஆயிருமா நெக்ஸ்ட் இந்த 10 ஃபேக்டரில் 10 × 9 × 8 × 7 ஃபேக்டர்னு பிடிச்சிக்கலாமா ஏன் இங்கே ஒரு 7 ஃபேக்டர் கேன்சல் பண்ணிக்கலாம் ஓகேவா அடுத்த 10 மைனஸ் ஆர் ஃபேக்டரில் 5 மைனஸ் ஆர் ஃபேக்டர் வரைக்கும் எக்ஸ் பண்ணுங்கள் 10 மைனஸ் ஆர் 9 மைனஸ் ஆர் 8 மைனஸ் ஆர் 7 மைனஸ் ஆர் 6 மைனஸ் ஆர் 5 மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் 5 மைனஸ் ஆர் ஃபேக்டரும் 5 மைனஸ் ஆர் ஃபேக்டர் கேன்சலா ஓகே ஸோ அப்போ இன்னொரு பாருங்கள் என் கிராஸ் மல்டிப்ளை இப்போ 10 மைனஸ் ஆர் 9 மைனஸ் ஆர் 8 மைனஸ் ஆர் 7 மைனஸ் ஆர் 6 மைனஸ் ஆர் இன்ட்டு இஸ் ஈக்குவல் டு 10 × 9 × 8 டென்னை 2 5 சார் 9 3 3 சார் 8 4 2 சார் நிற்கலாமா ஸோ இதில் எப்படி பாருங்கள் 2 3 சார் 6 5 4 3 2 எக்ஸ் பண்ணிக்கலாமா இதையும் பாருங்கள் 1 2 3 4 5 எலமெண்ட்ஸ் இருக்கா இதுலேயும் 6 5 4 3 2 ஸோ இதுலேயும் 5 எலமெண்ட்ஸ் இருக்கா ஸோ 10 மைனஸ் ஆரை ரெண்டு பக்கம் ஈக்குவல் பண்ணுங்கள் ஸோ 10 மைனஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 6 இல்லைனா 9 மைனஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 5 இல்லைனா 8 மைனஸ் ஆர் ஈக்குவல் டு 4 இல்லை 7 மைனஸ் ஆர் ஈக்குவல் டு 3 இல்லை 6 மைனஸ் ஆர் ஈக்குவல் டு எதனால ஈக்குவல் பண்ணிக்குவேன் 10 மைனஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 6னு வச்சுட்டிங்கன்னா ஆர் ஈக்குவல் 10 மைனஸ் 6 ஸோ ஆர் ஈக்குவல் டு 4 த வேல்யூ ஆஃப் ஆர் இஸ் அனது 4 ஓகேவா நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 4.28 பாருங்கள் ஹவு மெனி லெட்டர் ஸ்ட்ரிங்ஸ் டுகெதர் ஹேண்ட் பி ஃபார்ம்டு வித் தி லெட்டர்ஸ் ஆஃப் தி வேர்டு ஒவ்வொல்ஸ் 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 இஸ் என்னது 6 லெட்டர்ஸ் வேர்டுன்னு த ஸ்ட்ரிங்ஸ் பிகின் வித் இ த ஸ்ட்ரிங்ஸ் பிகின் வித் இ அண்ட் எண்ட் வித் டபிள்யூ சே பிகின் வித் இ ஓ இ வந்து ஒன் வேவா ரிமைனிங் 1 2 3 4 5 இருக்கா ஸோ அப்போ என்ன வரும் இது 5 வேஸு இல்லை 4 வேஸு இல்லை 3 வேஸு இல்லை 2 வேஸு இல்லை 1 வேவா அப்போ 5 என்ன வரும் பாருங்கள் ஒன் நம்பர் ஆஃப் லெட்டர் ஸ்ட்ரிங்ஸ் வந்து 1 × 5 × 4 × 3 × 2 × 1 120 வேஸ் இருக்கா ஓகேவா ஸோ வவல்ஸ் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி டோட்டலாக எத்தனை வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் 120 வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் ஓகேவா அடுத்தபடியாக அவனே சொல்லிட்டான் ஸ்டார்ட் வித் என்னது இ எண்டு வித் டபுள்யூன்னு கொடுத்தாங்க அப்போ ரிமைனிங் இதில் போட ரிமைனிங் 4 லெட்டர்ஸ் இருக்குது ஸோ 4 வேஸ் 3 வேஸ் 2 வேஸ் 1 வேவா ஸோ நம்பர் ஆஃப் லெட்டர் ஸ்ட்ரிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 × 4 × 3 × 2 × 1 × 1 தட் இஸ் 24 வேஸ் இருக்கு
ஓகேவா. நெக்ஸ்ட்டு, ஏ நம்பர் ஆஃப் ஃபோர் டிஃப்ரெண்ட் டிஜிட்ஸ் இஸ் ஃபார்ம்டு வித் யூஸ் ஆஃப் த டிஜிட்ஸ் 1, 2, 3, 4, 5 இன் ஆல் பாசிபிள் வேஸ் ஃபைண்ட் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஹவு மெனி சச் நம்பர்ஸ் ஹேன் பி ஃபார்ம்டு, ஹவு மெனி ஆஃப் திஸ் ஆர் ஈவன், ஹவு மெனி ஆஃப் திஸ் ஆர் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை ஃபோர். ஓகேவா. சரி, ஃபஸ்ட் கொஸ்டின் எடுக்குங்க, ஹவு மெனி சச் நம்பர்ஸ் கேன் பி ஃபார்ம், எத்தனை நம்பர்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். 1, 2, 3, 4, 5 சொல்லி ஒரு ஃபைவ் நம்பர்ஸ் இருக்குன்னு. சரி, ஃபைவ் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி த நம்பர் ஆஃப் ஃபோர் டிஃப்ரெண்ட் டிஜிட்ஸ். ஓகே ஓகே, பாருங்கள். அப்போது ஃபோர் டிஜிட்டா, ஃபோர் டிஜிட் நம்பரு. அப்போது 1, 2, 3, 4, 5. இப்போ இதில் ஃபைவ் வேஸ் இருக்கா, இல்லை ஃபோர் வேஸா, இல்லை த்ரீ வேஸா, இதில் டூ வேஸ் இருக்கா? ஏன்னா ஃபைவ் நம்பர்ஸ் இருக்கனால இதில் இதில் உட்காரதுக்கு ஃபைவ் வேஸ் இருக்குது. ஒரு நம்பர் வச்சாச்சு, ரிமைனிங் ஃபோர் நம்பர்ஸ் தான் இருக்கும். ஸோ ஃபோர் வயசு, இதில் ஒரு நம்பர் வச்சாச்சு, ரிமைனிங் த்ரீ நம்பர்ஸ் தான் இருக்கும். இப்போ த்ரீ வயசு, டூ வேஸ். ஸோ ரெக்யூர்ட் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் வந்து ஃபைவ் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு த்ரீ இன்ட்டு டூ, தட் இஸ் எனது 120. அடுத்தபடியாக ஈவன் நம்பர். ஈவன் நம்பர்னு சொல்லும்போது அந்த லாஸ்ட் டிஜிட் வந்து இருக்கிற 1, 2, 3, 4, 5 டூ வரலாம், இல்லைனா ஃபோர் வரலாம். அப்போ இதுக்கு டூ வேஸ் இருக்கா? அப்போது இதில் ஏதோ ஒரு நம்பர் வச்சாச்சு, அப்போது இங்கே ஃபோர் வேஸு, அடுத்த த்ரீ வேஸுங்க டூ வேஸா? ஸோ ஃபோர் இன்ட்டு த்ரீ இன்ட்டு டூ இன்ட்டு டூ, தட் இஸ் எனது 48 வேஸ் இருக்குது. ஓகேவா. அடுத்தபடியாக டிவிசிபிள் பை ஹவு மெனி ஆஃப் திஸ் ஆர் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை எனது 4. அப்போ இந்த கிவன் டிஜிட்டில், டிவன் நம்பர்ஸில் உனக்கு எதெல்லாம் வந்து 4 டிவைட் ஆகாமல் இருந்தால், ஆமாம், லாஸ்ட் நம்பர் 2 இருக்கலாம், இல்லை 4 இருக்கலாம், இல்லை 2 இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாமா? இந்த மாதிரி இவ்வளோ வயசு இருக்குது. நான் சொல்ல 2 இருக்கலாம், அப்போ 1 வே. இங்கே இது வந்து 1 இருக்கலாமா? ஒரு 12 வருதா, 4 டிவைட் ஆகும், 24 வைக்கலாம், 32 வைக்கலாம், 52 வைக்கலாம், வேறு எதுவுமே வைக்க முடியாது. வேறு எதாவது மாற்றி வைக்க முடியாதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் கன்ஃபார்மாக, அதாவது லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் வந்து 12 இருக்கலாம், 1, 2 இருக்கலாம், அங்கே 2, 4 இருக்கலாம், இல்லை 3, 2 இருக்கலாம், இல்லை 5, 2 இருக்கலாம். இப்படி இருந்தால் அந்த நம்பர் வந்து 4 அல்லது டிவைட் ஆகும். ஸோ இதுக்கு 1 வே 1 வே. அப்போது ரெண்டு நம்பர் வச்சாச்சு, அப்போ 5 நம்பர்ஸில் இது 3 வே, அப்போ 2 வே. இது 1 வே, இது 1 வே, ரிமைனிங் 3 வே 2 வேவா? இங்கே 1 வே 1 வே, ஸோ 3 வே 2 வே. இங்கே 1 வே 1 வே, 3 வே 2 வே. ஓகேவா. ஸோ ரெக்யூர்ட் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் வந்து 3 × 2 × 1 × 1 ப்ளஸ் அதே தான், எல்லாத்துக்கும் அதே தான் வரும். ஸோ எல்லாத்துக்கும் ஆன்சரு ஒவ்வொன்றுக்கு 6 வரும். ஸோ 4, 6 இருந்தது 24. ஓகேவா. நெக்ஸ்ட், அடுத்தபடியாக 4.30, ஹவு மெனி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரிங்ஸ் ஹேன் பி ஃபார்ம் டுகெதர் யூஸிங் என்னது த லெட்டர்ஸ் ஆஃப் தி வேர்ட் ஈக்குவேஷன், ஸோ தட் த வவல்ஸ் ஆல்வேஸ் கம் டுகெதர், த வவல்ஸ் நெவர் கம் டுகெதர். ஓகே, ஈக்குவேஷனா? ஈக்குவேஷன் இஸ் தி எத்தனை லெட்டர்ஸ் வேர்ட், 8 லெட்டர்ஸ் வேர்டா? ஓகே, இதில் வவல்ஸ் வந்து ஏஇஐஓ இருக்கும், ஏஇஐஓயு எல்லாமே இருக்குது. கன்சிடர் 5 வவல்ஸ் ஆர் 1 லெட்டர், இதை வந்து 1 யூனிட் எடுத்துக்கணும். கான்சனன்ஸ் எல்லாம் இருக்குது, கியூடிஎன் இருக்கேன். அப்போ லெட்டர்ஸ் ஆர் அரேஞ்ச்மெண்ட் என்ன வரும், இது ஒரு 1 யூனிட்டு, இது ஒரு 3, அப்போ 4 ஃபேக்டரி வந்துடுமா? ஸோ வவல்ஸ் ஆர் அரேஞ்ச்மெண்ட், இல்லை 5 வவல்ஸ் இருக்கனால இது ஒரு 5 ஃபேக்டரி. அப்போ லிக்விட் நம்பர் ஆஃப் வேஸ் 4 ஃபேக்டரி × 5 ஃபேக்டரியல். ஓகேவா. 4 ஃபேக்டரியில் ஆன்சர் என்ன, 24ஆ? 5 ஃபேக்டரியில்னா 120. ஸோ 24 × 120, தட் இஸ் என்னது 2880. ஓகேவா. அடுத்தபடியாக செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், த வவல்ஸ் ஆல்வேஸ் கம் டுகெதர். ஃபஸ்ட்டு கொஸ்டின் முடிஞ்சு, அடுத்து த வவல்ஸ் நெவர் கம் டுகெதர். அப்போ நெவர் கம் டுகெதர்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு த லெட்டர் அரேஞ்ச்மெண்ட்ஸ்னு பாருங்கள், 8 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ 8 ஃபேக்டரியில் டோட்டலாக, அப்போ 8 ஃபேக்டரியில்னா 8 × 7 × 6. அப்போ இப்படி போட்டிங்கன்னா எனக்கு 40,320 வேர்ட்ஸ் வரும். ஓகேவா. த வவல்ஸ் நெவர் கம் டுகெதர்னு சொல்லும்போது டோட்டல் அரேஞ்ச்மெண்ட் மைனஸ் த வவல்ஸ் ஆல்வேஸ் கம் டுகெதரா, இது ஆன்சர் என்ன, 40320 மைனஸ் ஃபஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் என்ன, 2880. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் த வவல்ஸ் அல்லது நெவர் கம் டுகெதர். ஓகேவா. அடுத்தபடியாக 4.31 பாருங்கள், தேர் ஆர் 15 கேண்டிடேட்ஸ் ஃபார் அன் எக்ஸாமினேஷன், 7 கேண்டிடேட்ஸ் ஆர் அப்பியரிங் ஃபார் மேத்தமெட்டிக்கல் எக்ஸாமினேஷன், வைல் த ரிமைனிங் 8 ஆர் அப்பியரிங் த டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட், இன் ஹவு மெனி வேஸ் ஹேன் பி சீட்டட் இன் ஏ ரோ ஸோ தட் நோ 2 மேத்தமெட்டிக்ஸ் கேண்டிடேட்ஸ் ஆர் டுகெதர். ஓகேவா. ஆமாம், மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வந்து 7 மெம்பர்ஸ் எழுதுகிறாங்க,
ரிமைனிங் 8 வந்து மற்ற சப்ஜெக்ட் எழுதுறாங்க. இப்போ உட்கார வைக்கணும், சீட்டிங் சீட் அலாட்மெண்ட் பண்ணணும். அதில் மேத்தமெட்டிக்ஸ் எழுதுகிற ரெண்டு வரும் சேர்ந்துடக்கூடாது. இது பாருங்கள், இப்போ இது வந்து ரிமைனிங் அந்த 8 சப்ஜெக்ட் O1 O2 O3 O4 O5 O6 O7 O8ங்கிறது ரிமைனிங் 8 சப்ஜெக்ட். ரிமைனிங் மேத்தமெட்டிக்ஸ் வந்து கேப் என்னெல்லாம் பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 கேப் இருக்குது. ஓகேவா, இந்த 9ல் 7 மேத்தமெட்டிக்ஸ் உட்கார வச்சுலவா. ஸோ 9P7ஆ, இதுக்கு ஒரு 8 ஃபேக்டரில், அப்போ 8 ஃபேக்டரில் இன்ட்டு 9P7. 9P7னா 9 ஃபேக்டரோட போய் 9 மைனஸ் 7 ஃபேக்டரில். ஓகே, அப்போ 8 ஃபேக்டரில் இன்ட்டு 9 ஃபேக்டரோட போய் 9 மைனஸ் 7 ஃபேக்டரி 2 ஃபேக்டரி. ஓகேவா, அடுத்து 4.32. இன் ஹவு மெனி வேஸ் 5 பாய்ஸ் அண்ட் 4 கேர்ள்ஸ் கேன் பி சீட்டட் இன் இயர் ரோ ஸோ தட் நோ 2 கேர்ள்ஸ் ஆர் டுகெதர். ஓகே, இப்போ பாருங்கள், எத்தனை பாய்ஸ் இருக்காங்க? 5 பாய்ஸா? ஸோ B1, B2, B3, B4, B5. இதில் வந்து யார் ஒன்றாக கூட உட்காரக்கூடாது? 4 கேர்ள்ஸ் ஒன்றாக கூடாது. அப்போ ஒரு கேப் எத்தனை கேப் இருப்பாருங்க? 1 2 3 4 5 6 கேப் இருக்குது. 6 கேப்புக்கு நீங்கள் என்ன செய்யணும்? 4 கேர்ள்ஸை உட்கார வைக்கும். அப்போ 6P4ஆ? சரி, 5 பாய்ஸை உட்கார வைக்கும் 5 ஃபேக்டரியில். அப்போ 5 ஃபேக்டரி வந்து 6P4. 6P4, 6 ஃபேக்டரியோட போய் 6 மைனஸ் 4 ஃபேக்டரி, தட் இஸ் 2 ஃபேக்டோரியல். 5 ஃபேக்டரினா 120, 6 ஃபேக்டரியோட போய் 2, 6 ஃபேக்டரினா 720, 720 போய் 2, 360. 120 இன்டு 360 ஆன்சர் என்ன? 43,200. ஓகேவா, நெக்ஸ்ட்டு 4.33 4.34 3535 வந்து என்ன அப்படின்னா, அந்த ரேங்க் ஆஃப் த வேர்டு. ஆமாம், டேபிள் அண்ட் பிளீட் நம்ம எக்ஸசைஸில் பார்த்தோம்ல. ஆமாம், அதே மாடல் சம் தான். ஓகேவா, இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும், இது எப்படின்னு பாருங்கள். ஓகேவா, அடுத்தபடியாக 4.36. ஓகேவா, 4.37, 4.38, 39, 40, 41, 42. ஆமாம், 42. ஐஐடி JEE இந்த லெட் அந்த வேர்டோட ரேங்க் கேட்குறாங்க. அப்போ ஐஐடி JEEன்னு சொல்லும்போது இதில் வந்து ரிப்பீட்டட் ஆகுது. அப்போ ரிப்பீட் ஆகிறதுக்கு ரிப்பீட்டடுக்கு நம்ம ஏற்கனவே ஃபன்னின் சொல்லி பார்த்தோமா, ஃபன்னி ஃபன்னிங்கிற வேர்டு அந்த எக்ஸசைஸில் பார்த்தோம், அந்த மாடலில் இந்த சம் செய்யணும். ஓகேவா, பார்த்துக்கோங்க. அடுத்து 4.43 லாஸ்ட் எக்ஸாம்பிள். இது வந்து நம்ம அந்த ஃபார்முலா பார்த்து தெரியுமா, என்ன ஃபார்முலா? என் மைனஸ் 1 பி ஆர் மைனஸ் 1 எக்ஸசைஸ் சம். எக்ஸசைஸில் லாஸ்ட் 2 சம்ஸ், 19th அண்ட் 20 சம்ஸ். என் மைனஸ் 1 பி ஆர் மைனஸ் 1 சம் ஆஃப் த டிஜிட்ஸ் 1 1 1 எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா ஆர் டைம்ஸ், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறது. ஓகே, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சம் போட்டுக்கலாம். ஓகேவா, ஆமாம், இந்த எக்ஸாம்பிள் சம்லாம் நீட்டாக ஒர்க் அவுட் பண்ணிக்கோம்பா, எடுத்து பாருங்கள். இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்டுக்கோங்க. சொல்லு அப்படிதான். தேங்க்யூ.